ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் 6 வெப்சீரிஸ் தமிழ் டப்டு தான் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் சூப்பர் 7 தமிழ் டப்டு வெப்சீரிஸாக பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான் ப்ரைம், ஹாட் ஸ்டார், அது மட்டும் இல்லாமல் எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் பிளேயர் ஃப்ரீ, நீங்கள் எந்த வெப்சீரிஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் மற்றெல்லாம் பார்க்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுறேன், கிட்டத்தட்ட 2000 இடமுள்ள இருக்கே, இப்படி நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி இப்படின்னு மாறி மாறி போனால் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே நம்ம ராக்கெட்பீடியா சேனல் இருக்கு, அதாவது டெலகிராம் சேனல். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எல்லாமே சொல்லித்தரேன். மறக்காம சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. சரி, நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் 7 வெப்சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ராக்கெட்பீடியாவை மறக்காமல் ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு சப்ஸ்கிரைபும், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வீடியோவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறீங்க, மறக்காமல் அதை செய்யுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத என்னோடய கமெண்ட்ஸ், உங்களோட கருத்து இருக்கு இல்லையா, அதை மறக்காமல் சொல்லுங்கள். என்ன விதமான ஒரு குறைகள், அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வெப்சீரிஸ்லாம் விட்டு போயிருக்கும் இல்லையா, என்னோட ஃபேவரட்டை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு 47 ரூபா குத்துணும்? கத்தி, கம்பி, ஸ்க்ரூ டிரைவர் அதெல்லாம் எதுவும் இல்லை சார். நம்பர் 7 இருக்குது தி ஃபர்ஜ். இது ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னே சொல்லலாம். என்ன கதை அப்படின்னு, ஒரு ஊரில் ஒரு 12 மணி நேரம் வந்து ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன கிரைம் வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. அப்படி நினச்சினா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்களேன், திடீர்னு உங்கள் ஊரில் என்ன கிரைம் வேணாலும் நடக்கும், உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்குன்னா உங்கள் மண்டே உடச்சிட்டு பணத்தை கூட திருடுவாங்க. உங்களுக்கு யாராவது லவ் பண்ணியிருந்தா அந்த பசங்க அந்த பொண்ணை ரேப் கூட போனாங்க. இந்த மாதிரி என்ன கிரைம் பண்ணாலும் அந்த 12 மணி நேரத்துக்குள்ள அவன் பண்ணி முடிச்சிட்டானா, அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாதான். இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்புலேஷன் ரெடக்ஷன் அதுக்காக பண்றாங்க. சொல்லலாம் நம்பர் 6 இருக்கிறது ஃபியர் ஆஃப் த வாக்கிங் டெத். இது 2015 டெலகாஸ்ட் ஆச்சு, தமிழில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வாக்கிங் டெத் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான் ஃபியர் ஆஃப் த வாக்கிங் டெத். அது தமிழில் இருக்கான்னு தெரியல, ஆனால் இந்த ஃபியர் ஆஃப் த வாக்கிங் டெத் 70 எபிசோட்ஸ்மா என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே தமிழில் இருக்குது. இது ஜாம்பி லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபேவரட் ஸ்டோரி லைன். அது மட்டும் இல்லாமல் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு 2 ஃபேமிலி வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க ஜாம்பிஸ்கிட்டேருந்து எப்படி சர்வைவர் ஆகிறாங்க அப்படின்றதான் காட்டியிருப்பாங்க. அந்த ஜாம்பிஸ் சாகவே சாகாது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ஹாரர், ஒரு த்ரில்லர் வந்து இந்த ஜாம்பி ஒரு வெப்சீரிஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபியர் ஆஃப் த வாக்கிங் டெத் உண்மையிலே ஒரு ஃபியரை கொடுக்கும். இதோட ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.9 out of 10. ஒரு பெஸ்ட் ஜாம்பி லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபியர் ஆஃப் த வாக்கிங் டெத் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட். நம்பர் 5 இருக்கிறது ஷனாரா கார்னிக்கல்ஸ். இது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னே சொல்லலாம். த கார்னிக்கல்ஸ் ஆஃப் த நார்னியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கலவையும், அப்புறம் கேம் ஆஃப் தோன்ஸ், இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கூஸ்பம்ஸை கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த சீரியஸ் கொடுக்கும். இதோட மெயின் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தானுக்கும் மனித இனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த யுத்தத்தில் யார் ஜெயிச்சா அப்படின்றதான் காட்டியிருப்பாங்க. இது ஒரு 3 சீசன், சும்மா வேற லெவல். 2017 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. இதோட ரேட்டிங் 7.9 out of 10. இது ஒரு மினி கேம் ஆஃப் தோன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எம்எக்ஸ் பிளேயரில் ஃப்ரீயாக தான் இருக்குது, மற்ற எந்த இடத்துலையும் இது தமிழ் டபுளாக கிடைக்காது. எம்எக்ஸ் பிளேயர் ஏற்றுனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரின்சஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்காங்க, அவங்களால மட்டும்தான் அந்த சாத்தான் அழிக்க முடியும். ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் ஒரு ஒவ்வொரு இலையிலேருந்து ஒரு ஒரு சாத்தான் உருவாகிட்டே இருக்கும். அந்த சாத்தான் ட்ரீயை எப்படி அழிச்சாங்க, அந்த சாத்தான் ட்ரீயில் உள்ள ஒவ்வொரு இலையிலையும் உழும் போது அந்த சாத்தானை எப்படி அழிச்சாங்க அப்படின்றத செமையாக காட்டியிருப்பாங்க. அந்த 7 பேரில் 6 பேர் சேர்த்துருப்பாங்க, லாஸ்ட்டாக ஒரு பிரின்சஸ் மட்டும் இருப்பாங்க. இவங்களோட ஹீரோ சேர்ந்துக்கிட்டே பண்ணுற அட்வென்ச்சர் தான் இந்த ஷனாரா கார்னிக்கல்ஸ். ஒரு பெஸ்ட் ஒன் அப்படின்னே சொல்லலாம், மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 4 இருக்கிறது தி நவம்பர் ஸ்டோரி. இது 7 எபிசோடு தான் வந்திருக்கு. இதோட ரேட்டிங் 8.1 out of 10. 2021 இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு டிஸ்னி ஹாட் ஸ்டாரில். அது மட்டும் இல்லாமல் தமனா தான் இதை கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க தான் இந்த இதோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் இதில் பசுபதி வில்லனாக வராரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமனோட அப்பா அல்சமர் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு ஞாபக மருதி வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்றத ஒரு திருவிழா, செம்ம திருவிழா கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் உங்களுக்கு செம்ம திருவிழா போகும். கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு
ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீலை உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நவம்பர் ஸ்டோரி நவம்பரில் என்னென்னலாம் நடக்குதோ அதை அப்படியே காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம தமனா இவங்க பேர் அணு வந்ததில் இவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஹேக்கர் பண்ணுறாங்களே, அந்த ஹேக்கிங்கை தடுக்கிற ஒரு ஹேக்கராக இருப்பாங்க, ஒரு எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிஎம் குமார் இவர் தான் வந்து தமனோட அப்பாவை நடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட இது ஒரு சூப்பராக ஒரு படம் வரைய ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும் இது ஒரு வெப்சீரிஸ் அப்படின்றத காட்டுற விதமாக ஒரு 5-6 எபிசோடும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், 7 எபிசோடு சும்மா வேற லெவலில் எண்டாகி இது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 47 குத்தி கை ரேகை கிடைக்க கூடாதுன்னு அங்குள்ள பெயிண்டை ஊத்தி இப்படி இல்லாம சார் யோசிப்பாங்க. இது போதுமையானோ நம்பர் 3 இருக்கிறது த பிரீத்தி. இது 2018 டெலகாஸ்ட் ஆச்சு வெப்சீரிஸா, கிட்டத்தட்ட 8 எபிசோடு தான் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். 8.1 out of 10. இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாதவன் தான் இதோட ஹீரோ, மேடின்னு சொல்லுவாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹீரோ நடிச்சாங்களா இப்போ வெப்சீரிஸ் நடிக்க போகிற நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெப்சீரிஸ் தான் இப்போ சினிமாவோட அதிகமாக வசூல் கட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாரும் பார்க்க வேணாம், இது ஒரு மெச்சூர்டு கண்டென்ட், அதாவது வந்து அடல்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், போஸ்ட் மார்டம் சீன்ஸ் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மாதவன் இவருக்கு ஒரு பையன் இருக்கார், இவருக்கு உடம்புல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சாதாரணமாக ஒரு சம்பளம் வாங்குற ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செலவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வருது, அது எப்படி இந்த சாதாரண ஒரு மனுஷன் வந்து அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்றத சமத்திரலாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட 2வது பார்ட்டும் இப்போ அபிஷேக் பச்சன் நடிப்பில் த பிரீத்தி இன் டு தட் ஷேடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிக ரேட்டிங்கில் வந்திருக்கு. இது இன்னும் தமிழ் டப்டு பண்ணல, ஆனால் அந்த பிரீத்தி தமிழ் டப்பில் இருக்கு, மறக்காமல் பாருங்கள். நம்பர் 2 இருக்கிறது ஜாக்ரியான். நம்ம அமேசான் பிரைமோட அதிக பொருள் செலவில் வந்த ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ரேட்டிங் 8.2 out of 10. இது 2018 ஃபர்ஸ்ட் சீசன் வந்து 2019 செகண்ட் சீசன், இதுக்கப்புறம் வர சீசன் நம்ம கொரோனாவில் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்ரியான் அப்படின்ற ஒருத்தர் சிஐ ஏஜென்ட் இருக்கார். இவர் டெரரிஸ்ட்டை வேவு பார்க்கறதுக்காக நம்ம விஸ்வரூபம் படம் பார்த்தீங்க இல்லையா, அதில் கமல் எப்படி போயிட்டு அவங்க கூடாரத்தில் பூந்து அவங்கள பூந்து விளையாண்டார் இல்லையா, அதேமாதிரி இங்கே அவர் போய் மாட்டிக்கிறார். ஒரு டெரரிஸ்ட் கும்பல்ல மாட்டிக்கிட்டார், அங்க போனா ஆட கழுத்துறாங்க யாருன்னு தெரிஞ்சா, அங்க இருந்துட்டு எப்படி ஒரு தப்பிச்சு வந்தாரு, என்னென்ன சாகசங்கள் எல்லாம் பண்ணாரு அப்படின்றத அதிக பொருள் செலவுல சும்மா தெரிக்க விட்டு காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாக்ரியான்ல நம்பர் 1 இருக்கிறது ஸ்பெஷல் ஆப்ஸ். நம்ம ஹாட் ஸ்டாரோட ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். இதோட ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8.6 out of 10. இது 2020 தான் வந்துச்சு. இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி வந்துச்சு. ஹிமத் சிங்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அந்த ஆஃபீஸருக்கு ஒரு ஆடிட் வைக்கிறாங்க, எதுக்கு நீங்கள் பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், பிரதமரை அட்டாக் பண்ணுறதுக்காக பார்லிமெண்ட்டில் ஒரு 5 தீவிரவாதிகள் வந்து உள்ளே பூந்து ஆடிருக்காங்க, அவங்கள 5 பேரும் கண்டுபிடிச்சிங்களே அப்புறம் எதுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த ஹிமத் சிங் ஒரு மிகப்பெரிய ஒரு சின்சியரான ஆபீசர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவருக்கு ஃபேமிலியிலையும் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆடிட் வைக்கும் போது அவர் ரொம்ப ரொம்ப மனசு சோர்ந்து போறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உண்மையான ஒரு கதையை அவர் சொல்ல போறாரு அப்படின்னே சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் மணி ஹெஸ்ட் பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் கொள்ள அடிக்கிறது, பேங்க்னு சொல்றதோட நோட் அடிக்கிற இடத்துல போயிட்டு இவங்க ஒரு 5-6 பேர் குரூப்பாக ஒரு 8 பேர் போவாங்க, அதை வந்து உள்ளே இருந்து ஒரு குரூப்பும் வெளியே ஒரு ஆள் வந்து இயக்குவார், அவர் தான் ப்ரொபோசர். அந்த மாதிரி இந்த 5 டெரரிஸ்டும் வெளில ஒரு ஆள் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஹிமத் சிங் கண்டுபிடிச்சிருப்பார். அவன் யார் கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். இதுக்கு நடுவில் எக்கச்சக்கமான பாகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய நிறைய தீவிரவாதிகள்லாம் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் தேடி அலைஞ்சிருக்காரு, அதுக்காக தான் இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி அந்த 6வது தீவிரவாதியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹிமத் சிங் சொன்னது உண்மையாக போய் அப்படின்றத சமசம திருலாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஸ்பெஷல் ஆப்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சீரிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுங்க கண்டிப்பாக. அது எப்படி நான் சொல்லித்தரேன், நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் மேலே மேலே எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் தாண்டி நிறைய வெப்சீரிஸ் எல்லாம் இருக்கும், உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இன்னும் என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம், இன்னும் நிறைய வெப்சீரிஸ்லாம் வரப்போகுது. இந்த கொரோனாவால் நிறையவே மார்வல் படம், டிசி படம், அது மட்டும் இல்லாமல் வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் ஒரு நல்ல நல்ல சினிமாஸும் வந்து தடைப்பட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் மொக்க படங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க, மறக்காமல் அதுக்கிட்டேருந்து தப்பிக்க ரெடியாக இருங்க. அந்த மாதிரி படங்களை ப்ளூ சட்டை ஸ்டைலில் வச்சு செஞ்சால் அந்த மாதிரி படம்லாம் அடுத்த வாட்டி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி படங்கள் வந்தால் கண்டிப்பாக அடிச்சு விரட்டிடுங்க, நல்ல நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வளரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது. ராக்கெட்பீடியா.